ஹாய் எவ்ரிவன், ரீசெண்டாக பக்கத்தில் இருக்க ஏஷியா மாலுக்கு போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு பேக் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த லைட்டிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஃபுல் செட்டப்புமே பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்துச்சு. கடையுமே நிறைய பார்த்திங்கன்னா போபா டீ, நூடுல்ஸ், இந்த மாதிரி வியட்நாமி அண்ட் சைனீஸ் ஃபுட்டு தான் மெஜாரிட்டியாக வச்சுருக்கோம். இது உள்ளே இருந்த ஒரு ஒரு ஐட்டமுமே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த சைனீஸ் சாக்லேட்ஸ், அங்கே உள்ள ஃபேமஸ் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. பலாப்பழம் இருந்துச்சு, குட்டி பலாப்பழம், ஸோ அதை தான் பார்த்துட்ருந்தேன். இது வந்து ஃபிக்குன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அடுத்து கரும்பு. நம்ம கரும்பு பார்த்திங்கன்னா க்ரீன், அப்புறம் அந்த நம்ம பர்பிள் கலர் வாங்கோ இல்லையா, அது ரெண்டுமே வச்சுருந்தாங்க. கொய்யாப்பழம் உள்ளே அந்த ரெட்டிஷாக உள்ள கொய்யாப்பழம் தனியாகவே வச்சுருந்தாங்க. அப்புறம் கிழங்கு, நிலக்கடலெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. தேங்காய் இருந்துச்சு, இளநியுமே தனியாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ரெடியாக வந்து நீங்கள் வாங்கி சீவிட்டு குடிக்கலாம், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கோலி சோடா, இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ளேவர்ஸ், லைக் ஆரஞ்சு, லெமனு, மின்ட்டு, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா பிஸ்கெட்ஸுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாமே நிறைய வந்து அந்த நம்ம ஃப்ரூட் ஆகட்டும், இல்லை வெஜிடபிள் ஆகட்டும், இல்லை ஒரு நான்வெஜ் லைக் ஃபிஷ் அந்த மாதிரி உள்ளதை அப்படியே ட்ரை பண்ணி அதை தான் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா போபா டீ, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு உள்ள ஜூஸஸ்ஸு. அந்த பாட்டில் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகாக குட்டியாக இருந்துச்சு. அடுத்து இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிப்ஸு. அவங்களோட சிப்ஸ் எல்லாமே பாருங்கள், ஷ்ரிம்ப் கிராக்கர்ஸு, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் சிப்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அதை நான்வெஜ் பேஸ்டில் தான் இருந்துச்சு. கார்லிக் ஷ்ரிம்ப் சிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ் ஷ்ரிம்ப் சிப்ஸ்னு சொல்லிட்டு, இது கிராப் சிப்ஸு, டர்டல் சிப்ஸு, இது வந்து பிஸ்கெட்டு, உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் வச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, இது ட்ரையான ஃபிஷ்ஷு. ஸோ கேக் பார்க்குறதுக்கு எனக்கு அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரு கேக் வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம், செம்ம சாஃப்டாக வந்து சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு மற்ற சிப்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு, பட் இந்த கேக் ஐட்டம்ஸ் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது பிளான்ட் அண்ட் வாழைக்காய் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ட்ரை ஃப்ரூட் மாதிரி பண்ணி அதில் வந்து உப்பு காரம் போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே இஞ்சி, அதுக்கப்புறம் மாங்காய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளதை வந்து அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கோகோனட் ஜாமு, கோகோனட்டில் எல்லா மாதிரியும் வச்சுருக்காங்க, லைக் கோகோனட் ஜாமு, ஜெல்லி, ஆயிலு, எசன்ஸு, அப்படி பார்த்திங்கன்னா எல்லா டைப்பான அந்த கோகோனட் கைண்ட் ஆஃப் திங்கும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல் ரெட் சில்லி வந்து அப்படியே பிக்கல் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயுமே ஆம்லா, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், இந்த மாதிரி எல்லா பிக்கலுமே வந்து வச்சுருக்காங்க. நான்வெஜ் பிக்கல்ஸுமே இருக்குது, ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு, அதெல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹேம்னு நினைக்கிறேன், அது ரோல்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்கேலோப்ஸு, அந்த ஷெல்லெல்லாம் சமைப்பாங்கல்ல, எனக்கு அது நேம் எக்ஸாக்டாக தெரில, அது எல்லாமே வந்து தனித்தனியாக ஃப்ரோசனில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபிஷ் வெரைட்டிஸ் போல் இருக்குது, அதையுமே ஃப்ரோசனில் நிறையா வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஸ்குவிட்டு. இது நான் ஒரு தடவை ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது அங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு பார்த்துருக்கேன், பட் இப்போ தான் ஃப்ரோசனில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு. நாங்கள் இந்த மாலுக்கு போனதுக்கு மெயின் ரீசனே இந்த ப்ளூ கிராப் தான், இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் எனக்கு அது பார்த்ததுமே பயங்கரமாக பயம் வந்துருச்சு, அதை பேக்கில் எடுத்து போட்டு உயிரோடு தான் வீட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அதனால் யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கிராப் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.